Hi friends, ellarkum vanakkam and welcome back to Tech Moments. IBM கம்பெனி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மிஷின்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1984ல் அவங்களோட ஒரு ஓன் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா IBM போர்ட்டபிள் பர்சனல் கம்ப்யூட்டர்னு நேம் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ஃபிளாக்ஷிப் சிப்பான இன்டர்னல் 8088 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பே $2,800 வச்சிருக்காங்க. அதாவது இந்திய மதிப்பு பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 210,000 ரூபாய் வரைக்கும் வரும். நைன்டீன் சிக்காகோல வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, நம்ம அனுப்பக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் மாதிரியான திங்ஸ் எல்லாம் ஒரு நெட்ஒர்க் யூஸ் பண்ணி ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில், ஆஃபீஸில், மால்ஸில் வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஈமெயிலுங்கிற கான்செப்டே வந்துச்சு. 911 கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 911 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸை சேர்ந்த ஒரு எமர்ஜென்சி டெலிஃபோன் நம்பர். இதை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக போலீஸோட ஹெல்ப் தேவைப்படுது, இல்லை ஆம்புலன்ஸோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த 911 கால் பண்ணி சொன்னால் இவங்க உடனே வந்து உங்களுக்கு தேவையான சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா 1968 அலபாமாவில் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ பை பை.